ஹே ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் எலைட் 20 ஃபேஷன். ஃபேஷன்னா உங்களுக்கு ரொம்ப பேஷனா அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக. இந்த வீடியோல ஒரு ஃபேஸ் கிளீனர் தான் பார்க்க போறோம். இந்த ருட்டின் வந்து நான் எவ்ரி மந்த் நான் பண்ணுவேன், பட் இதையே நான் இன்னைக்கு வீடியோ பண்ணா ஃபெஸ்டிவல் சீசன் இல்லையா, ஸோ ஒய் கான் நீங்க கூட அந்த ஃபேஸ் கிளீன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் பண்றேன். பிகாஸ் ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் வந்தா பெண்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஒன்னு அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணணும், அவங்க எப்படி க்ரூம் பண்ணிக்கணும், அன்னைக்கு அவங்க என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும்ன்ற திங்கிங் ஒன்று இருக்கும். வீட்டை எப்படி சுத்தம் பண்ணணும், அது என்னைக்கு கிளீன் பண்றது, என்னைக்கு மாப் போடுறது, என்னைக்கு ஒட்டடை அடிக்கிறது, இந்த மாதிரியான திங்கிங் ஒரு பக்கம் இருக்கும். பிள்ளைகளை எப்படி நம்ம வந்து அழகா ட்ரெஸ் பண்ணி விடுறது, அவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்கும். என்ன ஸ்வீட்ஸ் பண்ணி நெய்பர்ஸ்க்கு கொடுக்கறது, நம்ம வீட்டுக்கு என்ன வரும், இங்க இருந்து என்ன போகணும் அப்படின்னு திங்கிங் இருக்கும். அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்னாலே பெண்களுக்கு வந்து நிறைய திங்கிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செய்யறோமோ இல்லையோ பிளானிங் மட்டும் நல்லா போடுவோம். அந்த மாதிரி நானும் நிறைய பிளான் பண்ணுவேன். நம்ம கிட்ட என்ன பிளான் இருந்தாலும், நம்ம என்ன செய்யறதா இருந்தாலும், அஸ் ஐ செட் எப்பயுமே நான் வீடியோல சொல்ற மாதிரி, செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த செல்ஃப் லவ் நம்ம கிட்ட இருந்தாலே வி லுக் பியூட்டிஃபுல் ஆல் தி டைம். அதனால நம்ம இந்த செல்ஃப் கேர் ரொட்டீன்ல தான் இந்த ஃபேஸ் கிளீனப்புமே வரும். இது நான் எவ்ரி மந்த் நான் பண்ணுவேன். ஸோ அட்லீஸ்ட் நீங்க வந்து இந்த ஃபெஸ்டிவல் ரீசனுக்காக நீங்க பண்ணணும் அப்படின்னு நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் கிளீனப்க்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுவேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணுவேன், அப்புறம் ஸ்க்ரப் பண்ணுவேன். இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஐப்ரோஸ் எக்ஸ்ட்ராஸ். ஏன்னா த்ரெட்டிங் போய் நம்ம பார்லர்ல உட்கார்ந்தோம்னா ஒன்னு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு பண்ற பார்லர் வந்து ரொம்ப கம்மி. அப்படியே ஏதாவது நம்பி நம்ம கொடுத்தோம்னாலும் ஒன்று சின்னது பண்ணிடுவாங்க, இல்லைன்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இன்னொன்று பெயின் பயங்கரமா இருக்கும். அதுக்கு பயந்துட்டே நான் வந்து த்ரெட்டிங்க்கு பார்லர் போறதை இப்போ ரீசெண்டாக அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் வீட்லேயே வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். அப்புறம் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க், பீல் ஆஃப் மாஸ்க் போட்டால் ஓரளவுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த பீல் ஆஃப் மாஸ்க் போடுறது. அதுக்கப்புறம் எப்பயும் போல ஒரு ஸ்கின் கேர் தான், ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், அந்த மாதிரி. ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். நான் இது வந்து ப்ராடக்ட் ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான் நான் எல்லாமே காமிக்கிறேன். எனக்கு வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின், நார்மல் டு ஆயிலியான்னு கூட தெரியல, ஆயிலினே வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்கின் தான், அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட் தான் இப்போ நான் யூஸ் பண்றேன். இதே ப்ராடக்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு நீங்க ரெகுலராக யூஸ் பண்ற கிளென்சர், ஸ்க்ரப் எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வாங்க அந்த ஃபேஸ் கிளீன் அப் நான் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். நம்ம பேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நான் யூஸ் பண்ற கிளென்சர் வந்து இந்த நியூட்ரிசினா டீப் கிளீன் கிளென்சர். எனக்கு இந்த கிளென்சர் வந்து ரொம்ப ஜென்டிலா என் ஸ்கின்ல வந்து எஃபெக்ட் பண்ணுது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஜென்டிலா இருக்கும், ரொம்ப பெருசா ஃபோமிங்கும் இருக்காது, ஃபோமிங் எல்லாமே இருக்காது, நல்ல ஒரு ஜென்டிலான கிளென்சர். சோ இதை வச்சு நல்லா பேஸ கிளென்ஸ் பண்ணணும். நம்ம கழுத்துக்கும் பண்ணணும், அதுல வந்து நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ நெக்குக்கு பண்றது ஆல்சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதெல்லாம் ஃபேஸ் மட்டும் தனியாக பிரைட்டா தெரியும், நமக்கு வந்து நம்ம ஏதோ மேக்கப் போட்டிருக்க மாதிரியான ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால நல்லா கிளென்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், பார்க்காதீங்க. கிளென்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரப். ஸ்க்ரப்ல வந்து சேம் நியூட்ரிஜினா டீப் கிளீன்லயே டீப் ஸ்க்ரப் இருக்கு. ஸோ இதுவுமே ஜென்டிலா இருக்கும், எனக்காகவும் இது ரெண்டுமே எப்பவுமே செட் ஆகும். ஸோ அதனால இந்த ஸ்க்ரப் வச்சு ஃபேஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம்.
சோ நல்லா ஜென்டிலா ஸ்க்ரப் பண்ணுங்க. ரொம்ப போட்டு அழுத்தி பண்ணானா ஏன்னா பிம்பிள்ஸ் தான் இருக்கு, எனக்கே பிம்பிள்ஸ் நிறைய இருக்கு. சோ நல்லா ஜென்டிலா பண்ணாலே போதும். சோ இப்ப போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்ப நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸ் ஈஸி அப்படியே ரூட்டோட வந்துடும். நம்ம த்ரெட்டிங் பண்ணுறதை விட இது வந்து 100 டைம்ஸ் பெட்டர். பட் கரெக்டாக பண்ணும், அந்த ஐப்ரோஸ் பக்கம் போயிடவே கூடாது. ஒன்லி எக்ஸ்ட்ராஸ் மட்டும் பண்ணும், ஐப்ரோஸ் பக்கம் போட்டால் அவள் தான் சொதப்பல் தான். ஸோ எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுக்கலாம். பார்லர் இல்லாதப்போ எல்லாருமே இந்த பிளக்கர் வச்சுதான் பண்ணாங்க. இது எடுக்கிறப்போ வந்து ஸ்கின்ல பிடிச்சா அவ்வளவுதான், பயங்கரமா வலி வந்துடும். அது அப்படியே டக்குன்னு இழுக்கிறப்போ ரொம்ப பெயினா இருக்கும். அதனால கரெக்டா ஸ்கின்ல டச் பண்ணாம ஸ்கின் கிட்ட இருக்கிற அந்த ரூட் ஹேரை டச் பண்ணி பிளக் பண்ணும். இனி இப்ப நான் பண்றதுலாம் ஒரு பார்லர் பர்சன் பார்த்தாங்கன்னு வைங்களேன், செமையா காண்டாவாங்க நிஜமா. ஏன்னா பார்லர் பர்சன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிளக் பண்றது நம்மளே நம்மளை இது பண்ணிக்கிறதெல்லாம் பிடிக்காது. பட் என்ன பண்ண, அங்க போனா இன்னும் பெர்ஃபெக்ஷனா அழகா த்ரெட்டிங் ஷேப்பா இருக்கும். பட் வலிக்கும் இல்ல, எனக்கு இதே போதும். ஓகே, சோ இப்ப நான் ஓரளவுக்கு இல்ல, இல்ல எல்லா எக்ஸ்ட்ராஸுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சோ எனக்கு பெயின்லெஸ்ஸா ஈஸியா நான் இப்போ கீழே உள்ளது ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் மேலே ஷேப் பண்ணுறப்போ நம்ம ஃபேஸ் ரேசர் வச்சு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுவேன். அப்போ அந்த அப்படியே அழகாக ஷேப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃபேஸ் ரேசர் வந்து நான் யூஸ் பண்ணது இந்த கார்மசி ஃபேஷியல் ரேசர். இதில் வந்து அப்படியே நம்பர் ஆஃப் த்ரீ பேக் அப்படியே வந்துடும். இது நல்லா இருக்கு, அந்த ஷார்ப்னஸ் அந்த பிளெண்ட் போகிறது கரெக்டாக இருக்கு. ஸோ ஸோ இதை வச்சு நான் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இந்த இப்படி பிடிச்சி பண்ணுறதுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. நைஸ். அண்ட் ஃபேஷியல் ஹேர் ரிமூவிங் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண வேணாம், ஏதாவது அகேஷ்னலாக ஃபெஸ்டிவல் சீசன் அந்த மாதிரி அகேஷ்னலாக இருந்தால் ஃபேஷியல் ஹேர் ரிமூவிங் பண்ணுங்கள். இல்லைனா ஒன்ஸ் இன் அ மந்த் பண்ணுங்கள், அது போதும். ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது அந்தளவுக்கு நல்லது இல்லை. பட் இது பண்ணால் எங்களோட ரிசல்ட் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஃபேஸ் லுக் வந்து ரொம்ப அழகாக பிரைட்டன் அப்பாக காமிக்கும். அண்ட் நம்ம போகிற ப்ராடக்ட் வந்து அப்படியே நிற்கும் ஸ்கின்ல. சோ அது நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கிறோம். ரிஸ்க்னா பெரிய ரிஸ்க் இல்ல, பண்ணலாம், தப்பு கிடையாது. அண்ட் இது பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கிறப்ப நம்ம ஸ்கின்ன வந்து இது வந்து கிழிச்சிடும் அப்படின்றதுக்காண்டி. பட் எனக்கு இப்போ ஸ்கின் வந்து கொஞ்சம் சப்பிளா இருக்கு, ட்ரையா இல்ல. சோ நான் டைரக்டா பண்றேன். அண்ட் இது வந்து டியூட்டோரியல் வீடியோ கிடையாது, இதை வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்லாம் நான் சொல்லலை. எப்படி ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணணும், எப்படி ரேசர் போடணும்ன்ற வீடியோலாம் தனியாக டியூட்டோரியல் இருக்கு, நீங்கள் அதை செக் பண்ணுங்க. நானே அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தோம், கற்றுக்கிட்டேன். அண்ட் இதை சானிடைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சானிடைஸ் பண்ணி சுத்தமான இதாக யூஸ் பண்ணுங்க, ஏன்னா ஃபேஸில் வைக்கிறோம் இல்லையா. ஸோ பார்த்துக்கோங்க.
அண்ட் இந்த ஐப்ரோஸ் கிட்டக்க வர்றப்ப நல்லா இப்படி போயிடுங்க, ஏன்னா நம்ம ஷேப் வரணும்ல. ஸோ கொஞ்சம் ஸ்கின்னை லிஃப்ட் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ ஐப்ரோஸ் கிட்ட பண்ணுறப்பே மேலே அந்த ஒரு லைன் ஷேப் வந்துடும். ஓகே, ஸோ எனக்கு இப்போ இந்த லைன் அப்படியே அழகாக வந்துடுச்சு. இப்போ இங்கே ஸோ ஐப்ரோஸ் கிட்ட பண்ணுறப்ப தான் ரொம்ப பொறுமையாக பண்ணுவோம். லைட்டாக எப்படின்னா முடிஞ்சு. சானிடைஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ இந்த சின்ன சிசர் வச்சு சும்மா இந்த இங்க இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் இப்பயே ஃபேஸ் நல்லாவே கிளீன் ஆயிடுச்சு. அது இன்னும் இருக்கிற இன்டீரியர் டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இந்த சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நான் யூஸ் பண்றேன். இங்க இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இன்னும் கொஞ்சம் மைனூட்டா இருக்கிறதுலாம் கூட ரிமூவ் ஆயிடும். அண்ட் இப்போ இருக்கிற அந்த ஸ்கின்ல அப்படியே இந்த மாஸ்க் நான் யூஸ் பண்றேன். ஸோ நிறைய நாள் யூஸ் பண்ணிட்டேன், தீர போகுது ஆக்சுவலி. ஸோ இது அப்படியே ஹேர்ல படாம அப்ளை பண்ணணும், ஏன்னா இதை பீல் பண்றப்போ நல்லா ஸ்டிக்கியா இருக்கும், பீல் பண்ணா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால ஹேர்ல படாம இதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். அண்ட் கண்ணு கிட்ட ரொம்ப நம்ம கிட்டக்க அப்ளை பண்ண வேணாம், கொஞ்சம் தள்ளியே அப்ளை பண்ணலாம். இந்த மூக்கு மேல மட்டும் கொஞ்சம் நிறையவே போடுங்க. ஐப்ரோ ஸ்டெப் ரொம்ப பார்த்து கவனமாக போடுங்க, ஹேரில் பட்டுற வேணாம். அப்படியே தப்பி தவறி பட்டாலும் டக்குன்னு ஒரு டிஷ்யூவோ கிளாத்தோ வச்சு தொடச்சிடணும்.
ஓகே இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் என்ன பார்க்க கொஞ்சம் எனக்கு பயமா தான் இருக்கு ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனவே நமக்கு தெரியும் டச் பண்ணி பார்த்தாலே பீல் பண்ண ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் ஸோ அந்த டைம்ல நம்ம பீல் பண்ணிடலாம் ஸோ அதுக்கெல்லாம் நான் போய் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் 30 minutes ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஏதாவது உங்களுக்கு வேலை இருந்தா இதை அப்ளை பண்ணிட்டு போய் அந்த வேலையை பாத்துருங்க ஏன்னா இது காயட்டும்னு உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு பொறுமை இழந்துருவோம் அதனால இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஸோ இட்ஸ் அ ரைட் டைம் டு பீல் ஆஃப் இது எப்படி பீல் பண்ணோம்னா நல்லா அப்படி கீழேருந்து இப்படி எடுத்து விட்டாலே உங்களுக்கு வரும் அந்த அப்படியே ஒரு ஸ்கின் மாதிரி வரும் அதை இப்படி மேலே எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி இப்படி எடுத்து இப்படி மேலே எடுக்கிறப்போ நீங்க ரொம்ப வலிச்சதுன்னா நீ ஸ்கின் இப்படி பிடிச்சிக்கோங்க அந்த அளவுக்குலாம் பெயின்லாம் இருக்காது தான் ஓகே இந்த மாதிரி அதே மாதிரி இங்க ஸோ எடுக்கிற இடம் நல்லா பிரைட்டாக தெரியுதா ஓகே நல்லா பீல் ஆஃப் ஆயிடுச்சு எடுத்தாலே வந்துடும் ஸோ இங்கங்க அந்த பிட்டெல்லாம் ஒட்டியிருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துருங்க ஸோ நல்ல டர்ட்லாம் ரிமூவ் ஆன ஃபீல் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் நமக்கு இருக்கு அண்ட் இப்போ கொஞ்சம் ஸ்கின்னை பிடிச்சி பீல் பண்ணுறோம் இல்லையா அதனால ஒரு ஐஸ் கியூப் வச்சு நல்லா ஸ்கின்னை கூல் பண்ணிடலாம் ஒரு டோனர் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் போட்டா நான் யூஸ் பண்ற டோனர் வந்து இந்த பயோடிக் பயோ குக்கும்பர் டோனர் போர் மினிமைசிங் டோனர்னு இருக்கு ஸோ இது நார்மல் டு ஆயிலி ஸ்கின்னே போட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த பயோடிக் எப்பயுமே கொஞ்சம் நம்புவேன் நான் அதனால இந்த டோனர் நான் யூஸ் பண்றேன் காட்டன் பேக் அதெல்லாம் இல்லை நமக்கு எப்பயுமே கை தான் மதுரக்காரனுக்கு கையே கத்திடா ஆனால் இது வைக்கிறப்பதான் நம்ம ஃபேஸ்க்கு ஏதோ ஷேவ் பண்ணிருக்கோம் மாஸ்க் போட்டிருக்கோம் தெரியுது லைட்டா அப்படியே எரியுது இது கொஞ்சம் காயிடும் டோனர் ஆனா இது ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம அடுத்தடுத்துக்கு கொஞ்சம் கேப் இருக்கும்ல அந்த கேப்லாம் நமக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணும் அந்த கேப் விடுற பொறுமை கூட எனக்கு இருக்காது ஆக்சுவலி ஓகே டோனர் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு ஸோ நவ் இட்ஸ் டைம் டு புட் மாய்ஸ்சரைசர் அரோமா மேஜிக்கோட ஜுனிப்பர் பெர்ரி ஆயில் மாய்ஸ்சரைசர் பாருங்கள் நல்லா பெரிய டப்பா வாங்கி வச்சுருக்கேன் ஸோ எனக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நான் போடுறது இந்த மாய்ஸ்சரைசர் தான் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மாதிரி கலர்லெஸ் ஜெல் பேஸ்டு இது ஓகேயா கலரே இருக்காது மேலே வேற ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதுதான் நமக்கு எப்பயுமே நல்லது ரொம்ப கலராக போடுறதை விட இந்த மாதிரி இருக்கு ஓகே தெரியுதா ஸோ இது வந்து ஜெல் பேஸ்டாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் அப்ளை பண்ண ஸோ திஸ் இஸ் மை மாய்ஸ்சரைசர் ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா அப்ளை ஆகட்டும் அதுக்குள்ள லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணிடுவோம் அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து லிப் பாம் வந்து டேகா லிப் பாம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஃபார் மை லிப்ஸ்
நல்லா இருக்கும். நல்ல ஒரு பட்டர் அப்ளை பண்ற ஃபீல் தான் எனக்கு வருது. ஆக்சுவலி இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மமாஎர்த் அல்ட்ரா லைட் இந்தியன் சன்ஸ்கிரீன் தான் நான் யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன். நிறைய சன்ஸ்கிரீன்ஸ் இருக்கு, நல்ல ஹையர் ரேஞ்சில இருக்கு, நல்ல குவாலிட்டியான இதுவும் இருக்கு. எனக்கு இது ஓகே, இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் குயிக்லி நான் சன்ஸ்கிரீன் வேற மாத்தணும்னு நிறைய பிளான் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட் டில் நவ் இந்த இதுதான் போயிட்டு இருக்கு. மாய்ஸ்சரைசர் நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ நான் சன்ஸ்கிரீன் போடலாம். நல்லா காலி பண்ணிட்டேன் போல, வரவே வந்து ஒரு டவுட்லாம் ரிமூவ் ஆகி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனிங் ஃபீல் எனக்கு கிடைக்குது. ஆக்சுவலி நல்லா இருக்கு. இந்த சன்ஸ்கிரீன் இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகும். அவ்வளோ தான் அப்சர்வ் பண்ணால் நம்மளுடைய ஃபேஸ் கிளீன் அப் ப்ராசஸ் இஸ் ஓவர். இவ்வளோதான், இது வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணுங்கள், ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அண்ட் உங்களுக்கே இந்த ஒரு இது தெரியும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ பீங் அ உமன், செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிவ் டைம் டு யுவர் செல்ஃப். அதான் நான் திரும்ப திரும்ப நம்ம வீடியோ நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கிவ் டைம் டு யுவர் செல்ஃப். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாரையும் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் சங்கீதா சி, பாய் பாய்.